விவேக்ஸ் வழங்கும் 100 டேஸ் பிக் டீல். மொபைல், லேப்டாப், ஸ்மார்ட் வாட்ச்னு எது வாங்கினாலும் அஷூட் கிஃப்ட்ஸோட பிஎம்டபிள்யூ பைக் வின் பண்ண சான்ஸ் இருக்கு. நிறைய வெரைட்டி கம்மி பிரைஸ்ல. 2023-24 நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 6.5 விழுக்காடாக இருக்கும் என்று பொருளாதார ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொருளாதார ஆய்வறிக்கை சொல்வதென்ன? விவரிக்கிறார் செய்தியாளர் வேதவள்ளி. சாமானியர்கள் மத்தியில மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நிதிநிலை அறிக்கை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட இருக்கு. பொதுவா நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்யறதுக்கு முந்தின நாள் பொருளாதார ஆய்வறிக்கையை சமர்ப்பிப்பாங்க. அந்த வகையில இப்ப சமர்ப்பிக்கப்பட்டிருக்கும் பொருளாதார ஆய்வறிக்கையில என்னென்ன குறிப்பிடத்தகுந்த அம்சங்கள் இருக்கு அப்படிங்கறத இப்ப நம்ம விரிவா பார்க்கலாம். முதலாவதாக பொருளாதார வளர்ச்சி 2022-23 நிதியாண்டுல 7% இருக்கும் பொருளாதார வளர்ச்சி அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு. இது அடுத்து வரக்கூடிய நிதியாண்டு, அதாவது 2023-24 இந்த நிதியாண்டுல 6.5% குறையும் அப்படின்னு கணிச்சிருக்காங்க. இதுல குறிப்பா நம்ம பார்க்க வேண்டிய விஷயம், ஏற்கனவே இருந்த 2021-22 நிதியாண்டுல 8.7% பொருளாதார வளர்ச்சி இருந்தது அப்படின்னு அந்த பொருளாதார ஆய்வறிக்கையில குறிப்பிட்டிருக்காங்க. அதே போல பணவீக்கத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 6.8% இருக்கும் அப்படின்னு கணிச்சிருக்காங்க. இதற்கான காரணம் என்ன அப்படின்னா, ஏற்றுமதியை விட இறக்குமதி அதிக அளவு இருக்கு. இந்த ஏற்றுமதிக்கும் இறக்குமதிக்கும் இடையிலான அந்த விகிதம் அப்படின்றது அதிகரிச்சுட்டே இருக்கிறது. இதன் காரணமாக இந்திய ரூபாய் மதிப்பு கடுமையாக பாதிக்கப்படலாம் அப்படின்ற ஒரு தகவலும் பொருளாதார ஆய்வறிக்கையில சுட்டிக்காட்டப்பட்டிருக்கு. அதற்கு அடுத்தபடியாக வேலை வாய்ப்பின்மை, இந்தியாவுடைய மிகப்பெரிய பிரச்சனையாக பார்க்கப்படக்கூடிய வேலை வாய்ப்பின்மை முந்தைய நிலையில 5.8% இருந்திருக்கு, ஆனா இப்போது 4.2% குறைஞ்சிருக்கு அப்படிங்கறதையும் பொருளாதார ஆய்வறிக்கையில அவங்க சுட்டிக்காட்டியிருக்காங்க அப்படின்றதையும் நம்மால புரிந்து கொள்ள முடிகிறது. அதற்கு அடுத்தபடியாக வரி வசூல், அதாவது அரசுக்கு வரக்கூடிய வருமானம் அப்படின்னு பார்த்தோம்னா நேரடியான வரி வசூல் 8.7 லட்சம் கோடி ரூபாயாக இருக்கு. அதே போல ஜிஎஸ்டி வரி வசூல், ஆண்டுக்காண்டு ஜிஎஸ்டி வரி வசூல் அதிகரிச்சுட்டே இருக்கிறதையும் அப்பப்போ நாடாளுமன்றம் குறிப்பிட்டே இருக்கு. அந்த வகையில 11.9 லட்சம் கோடி ரூபாயாக இந்த ஜிஎஸ்டி வரி வசூல் இந்த நிதியாண்டுல இருக்கு அப்படின்றதையும் அவங்க குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க பொருளாதார ஆய்வறிக்கையில. அதே போல அந்நிய நேரடி முதலீடு, அதாவது வெளிநாடுகள்ல இருந்து இங்க வந்து பணத்தை முதலீடு செய்வது அப்படின்ற பட்சத்தில் 2022 2.6 லட்சம் கோடி ரூபாயாக இருந்திருக்கு அந்நிய நேரடி முதலீடு. இப்போ 2023 அது சற்றே அதிகரிச்சு 3.3 லட்சம் கோடி ரூபாயாக உயர்ந்திருக்கு. இதுக்கான காரணமா அவங்க சொல்றது, இங்க இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை வளர்ப்பதற்கான, அதாவது பல நாடுகள்ல இருந்து நம்ம நாட்டுக்கு வந்து முதலீடு செய்வதற்கான அந்த வழிவகைகளை அவங்க எளிமையாக்குறதன் மூலமாக அந்நிய நேரடி முதலீடு அப்படிங்கிறது அதிகரிச்சிருக்கு அப்படிங்கறதையும் பொருளாதார ஆய்வறிக்கையில அவங்க சுட்டிக்காட்டியிருக்காங்க. விவேக்ஸ் வழங்கும் 100 டேஸ் பிக் டீல். மொபைல், லேப்டாப், ஸ்மார்ட் வாட்ச்னு எது வாங்கினாலும் அஷூட் கிஃப்ட்ஸோட பிஎம்டபிள்யூ பைக் வின் பண்ண சான்ஸ் இருக்கு. நிறைய வெரைட்டி கம்மி பிரைஸ்ல.